நடிகர் கமலஹாசன், அதாவது மக்களால் செல்லமாக பிக் பாஸ்னு கூட போடுறேன். நடிகர் கமலஹாசன் பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரே குழப்பம்தான். பிக் பாஸ்லேயும் ஒரு தெளிவாக முடிவெடுக்க மாட்டாங்க, நம்ம கமலஹாசனும் தெளிவாக பேச மாட்டார். எல்லாமே வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வரக்கூடிய பதில் ஏண்டா கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த பதில் சொல்லுவார். கேள்வி கேட்டவனுக்கு குழப்பி விட்டுவார், அவன் அடுத்தவர்கிட்ட கேள்வி கேட்பான்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஸோ அப்பேற்பட்ட ஆள் தான் நம்ம பிக் பாஸ். ஏன் பிக் பாஸை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, பிக் பாஸும் திமுக கூட்டணியில் கட்சியில் வந்து தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதாவது மக்களவைத் தேர்தலில் போட்டிகிட்டு இருக்காங்க, சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் வந்து முக்கிய கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கே இன்னும் கூட்டணி சீட்டு பேரம் படியலை. இரண்டே இரண்டு கட்சிகளுக்கு தான் சீட்டு வந்து பேசியிருக்காங்க, ஒன்று கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று இந்திய கம்யூனிஸ்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நவாஸ் கனி, அவர் மீண்டும் ராமநாதபுரத்துலேயே தான் போட்டியிட போகிறார். ஸோ இந்த மூன்று சிறு கட்சிகளுக்கு தான் முடிவாக இருக்குது, பெரிய கட்சிகள் யாருக்குமே முடிவு பண்ணலை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் நேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மூன்று தொகுதிகளில் கேட்குறதுல உறுதியாக இருக்கோம், இரண்டு ரிசர்வ் தொகுதி ஒரு பொது தொகுதி கண்டிப்பாக நாங்கள் வாங்கியே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ மதிமுகவுக்கு இன்னமும் சீட்டு கொடுக்கல, மதிமுகவிற்கு ஒரு தொகுதி தான் தர்றோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம பிக் பாஸ் நிலைமை என்ன? பிக் பாஸ் ஆற்றுல ஒரு காலில் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காரு. அதாவது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று போனால் ஆற்றோட போடா இல்லை சேத்தோட போடா அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், தயாரிப்பாளருங்கிற ஒரு முகத்தை வச்சுருக்காரு. இந்த பக்கம் 100 நாள் பிக் பாஸ் நடத்த போயிடறாரு, ப்ளஸ் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சியை வேறு வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த மக்கள் நீதி மையம் கட்சியாவது ஏதாவது களத்தில் இறங்கி செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு லெட்டர் பேர்டு கட்சியை போல தான் செயல்பட்டுருக்கு. கமலஹாசனை விட்டால் அடுத்து அந்த கட்சியில் யார் யார் இருக்காங்கன்னு பேர் கேட்டால் கூட யாருக்குமே தெரியாது. ஒரு களத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாத கட்சியாக இருக்குது. அதாவது இந்த குற்றால சீசனுக்கு தண்ணி உளும் தெரியுமா, சீசனில் வந்தால் தான் குற்றாலத்தில் தண்ணி. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசனுக்கு அரசியல் பண்ணுற ஒரு அரசியல்வாதியாகத்தான் கமலஹாசனை வந்து மக்கள் பார்க்குறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கமலஹாசனுக்கு திமுக அரசு சீட்டு கொடுக்குமா, திமுக கட்சி சீட்டு கொடுக்குமா, இல்லை திமுக ரெட் கார்டு காட்டி கூட்டணியிலிருந்து கமலஹாசனை வெளியேற்றுமா, அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, தமிழக அரசியல் களம் மிகவும் சூடு பிடிச்சிருக்கு. வருகின்ற வாரங்களில் முக்கிய கட்சிகள் தங்களுடைய சீட்டு, அதாவது தொகுதி பேச்சுவார்த்தையை வந்து நிறைவு செய்வாங்க. திமுகலையும் பேச்சுவார்த்தை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு, அதிமுகவிலையும் பேச்சு முன்முரமாக நடந்து கொண்டிருக்கு. பாஜகவுடைய நிலைமையை பார்த்திங்கன்னா, அவங்க ஜன்னல் நில புறவாசல் பின்வாசல் எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்காங்க. யாரும் வர்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் காணும். இருக்கக்கூடிய 2-3 பேரையும் பார்த்திங்கன்னா, ஒன்று வின் டிவி தேவநாதன் யாதவ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமாகாவுடைய ஜிகே வாசன். எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லை அந்த கட்சியில், அந்த கட்சியுடைய ஜிகே வாசன் வந்து பாஜகவோட இறைஞ்சிருக்கார். அடுத்து ஜான் பாண்டியன், ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி கட்சியை ஓட்டு அவருக்கு இருக்குது. ஜான் பாண்டியன் அந்த ஒரு ஜாதி வந்து அவருக்கு ஓட்டக்கூடியது. இந்த 3 பேர் தான் இதில் இருக்கையிலே செல்வாக்கான ஆள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்களே சொல்லலாம். மிச்சம் யாருக்குமே வந்து ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, சீட் ஷேரிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டிகிட்டு இருக்காங்க. ஏனென்றால் வரக்கூடிய மார்ச் 13 தேர்தலுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மார்ச் 13 தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலாக்கப்படக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 13 கிட்டத்தட்ட தேர்தலுடைய தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, திமுக தன்னுடைய தொகுதி பங்கீட்டை சீட்டு எத்தனை தடவை கொடுக்கலாம் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த குழுக்கு வந்து டிஆர் பாலு, கேஎன் நேரு, ஆர் ஆசா மற்றும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் இருக்காங்க. இந்த குழு வந்து கூட்டணி கட்சிகள் அழைத்து பேசுகிறதுலே ஒரு சில சலசலப்பு வந்திருக்கு. கூட்டணி கட்சியினரே உரிய மரியாதையாக நடத்தலை இந்த குழு, ரொம்ப நக்கலும் நையாண்டியுமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து 3 கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 தொகுதியெலாம் கேட்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டிங்களா, ஏன்னா அவங்க எப்போவுமே ரிசர்வ் தொகுதியை தான் கேட்பாங்க. இந்த தடவை ஒரு தனி தொகுதியை, பொது தொகுதியை வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ அப்போ வந்து திமுகவுடைய அந்த தொகுதி பங்கீட்டுக்குழு பேச்சுவார்த்தைக்குழு வந்து பொது தொகுதியெலாம் கேட்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலும் நையாண்டியுமே பேசியிருக்காங்க.
இது அந்த விடுதலை சிறுத்தைகள் குழுக்கு வந்து அந்த கட்சியினருக்கு ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மனம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் காயப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிமுக வந்து அவர்களும் வந்து இரண்டு தொகுதிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டு தொகுதிகள் கேட்கும்போது டிஆர் பாலு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தொகுதிக்கு 50 கோடி வரைக்கும் செலவாகுமே, செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பைசா இருக்கா? ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மதிமுக தரப்பு இந்த தொகுதி பங்கீட்டு குழு பேசிய அந்த விஷயத்தை ஸ்டாலின் தரப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸ்டாலின் காதில் இந்த விஷயம் சென்றிருக்கு. ஸோ ஸ்டாலின் இந்த டிஆர் பாலு தலையிலான இந்த குழுவை அழைத்து கூட்டணி கட்சியினரை மரியாதையாகவும் நாகரீகமாகவும் நடத்துங்க, அவங்க என்ன கேட்குறாங்க அதை குறித்து வச்சுக்கோங்க, அவர்களுக்கு வந்து உடனடியாக அவர்கள் காயப்படும் விதமாக பதில் சொல்ல வேண்டாம், என்னுடைய கவனத்துக்கு எடுத்துடுவாங்க, சிந்தித்து அவர்களுக்கு என்னதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் கொடுத்துருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த போக்கு வந்து கூட்டணி கட்சியில் ரொம்ப பாங்கான போக்கு, அதாவது ரொம்ப மெச்சூர்டான போக்கு. ஒரு பண்பட்ட தலைவராக தான் செயல்படுறார். ஏன்னா கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் காயப்பட்டுறக்கூடாது இந்த தொகுதி பேச்சுவார்த்தையில் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போயிருக்க. இந்த தொகுதி பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் பேசியதற்காகவும் அந்த குழுவை அவர் வந்து கண்டிச்சிருக்கதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நாகரீகமாக நடத்துங்க, அவர்களை அன்பான முறையில் நடத்துங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை செவிசாயிங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் தான், அதாவது இன்னும் விடுதலை சிறுத்தைகள் 3 கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரிய கட்சி, மதிமுக கேட்குறாங்க, காங்கிரஸ்க்கு இன்னமும் எந்த சீட்டுமே முடிவு பண்ணலை, அவர்கள் 12 தொகுதிகள் வரைக்கும் கேட்பதாக செய்திகள் வருகிறது, ஆனால் பழைய சீட்டு தான், அதில் எந்த வாய்ப்புமே இல்லை, அதற்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. அதுக்குள்ளே வேணால் குறைக்க வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர, கண்டிப்பாக திமுக முன்பு கொடுத்து அந்த 9 தொகுதிகளுக்கு மேல் 1 தொகுதி கூட கொடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் செய்திகள் வருது. மேலும் செல்வ பிறந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லி மேலிடத்துலேருந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நேரில் வர முடியாது அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 2-3 நாட்கள், அதிகபட்சமாக 1 வாரத்தில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்துடும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் எடப்பாடியார் மிகவும் லாபகமாக காய்களை நடத்தியிருக்கார். அதாவது தேமுதிக 99.9% அதிமுக கூட்டணிக்கு சென்று விட்டது. தொகுதி பங்கீடு அதுக்குண்டான அந்த டாக்குமெண்டேஷன், அதாவது அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் இன்னமும் 2 நாட்கள், அதிகபட்சமாக சென்றால் புதன் வியாழனில் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த இடத்துல போட்டிடுறாங்க அப்படிங்கிற அந்த அறிவிப்பு அதிகபட்சமாக 2-3 நாட்களில் வெளியாகிடும். தேமுதிக அதிமுக பக்கம் சென்று விட்டது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பாமக இங்கேயா அங்கேயா, திமுக பக்கம் போகலாமா அதிமுக பக்கம் போகலாமா அப்படின்னு ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னமும் தொகுதி முடிவு செய்யப்படவில்லை. தொல் திருவாமணவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் இன்னும் திமுக கூட தான் இருக்கோம் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் திமுக விட்டு போக மாட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த விதமான மனஸ்தானங்கள் வந்தாலும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை சரி செய்து விடுவார், அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் இருக்குது. அவர்கள் 3 தொகுதி கேட்கிறார்கள், பட் 3 தொகுதி திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான் சான்சஸ், அதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சியுமே வந்து பெரிய அளவில் சீட்டுகளை கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 3 தொகுதிகள் கொடுத்து விட்டால் அடுத்து கம்யூனிஸ்ட்டுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சு, அவர்களுக்கும் 2 தொகுதி சொல்லியிருக்காங்க, அப்புறம் அவங்களும் வந்து எங்களுக்கு 3 தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். மதிமுக 1 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மதிமுக அதுக்கு இன்னும் உடன்படவில்லை, மதிமுக மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு மன நெருடலில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை அதிமுக பக்கம் வந்தால் பாமக திமுக பக்கம் செல்ல தயாராக இருக்கிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் இங்கேயா அங்கேயான்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வரின் பிறந்த நாளுக்கு கூட நேரில் சென்று வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வருது, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தார். பட் ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க, பட் ஆனால் அவர் அன்றைக்கு செல்லாமல் பொதுக்குழுவை கூட்டி உயர்மட்ட குழுவை கூட்டி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறத திரு தொல் திருமாவளவன் அவர்கள் விவாதித்தார். திருமாவளவன் ஒரு மாபெரும் தலைவர், அரசியல் காலத்தில் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறத நிரூபித்த தலைவர், தலித் சமுதாய மக்களுக்காக போராடிட்டு வர்றார். தொல் திருமாவளவன் அவர்களிடம் எனக்கு பிடித்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்தவர்கள், அதாவது தலித் மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை பின்பற்றினால்
அவர்களுக்கு எஸ்சி அப்படிங்கிற அந்த சலுகைகள் கிடைப்பதில்லை. ஜாதி ரீதியான அந்த எஸ்சி சலுகைகள் கிடைப்பதில்லை. அவர்கள் முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். ஸோ அதற்கு எதிராக அவர் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார். ஸோ கிறிஸ்தவ அமைப்புகளோடு இணைந்து அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அது வந்து தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஒரு மதத்தை மாற்றித்தலைவினால் அவர் முன்னேறிய வகுப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பதுங்கிறது எல்லாருடைய ஒரு தனிப்பட்ட உரிமை. ஒரு இந்து மதத்தை பின்பற்றியவர் திடீரென்று கிறிஸ்தவ மத கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினார் என்றால் அவர் எப்படி முன்னேறிய வகுப்பாக கருதப்படுவார்? ஸோ அதற்காக அவர் பண்ண அந்த பிரச்சாரங்கள், அந்த கள வேலைகள், அதற்குண்டான நீதிமன்ற பணிகளில் மிகப்பெரிய பணி, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்பேற்பட்ட அரசியல் சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கு. பிக்பாஸும் வந்து சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். பிக்பாஸுக்கு எதை அடிப்படையில் சீட்டு கொடுக்க அப்படின்னு திமுகவை குழம்பி போயிருப்பதாக தான் செய்தி வருகிறது. ஏனென்றால் இவர் முழு நேர அரசியல்வாதியா, இல்லை முழு நேர நடிகரா, இல்லை முழு நேர திரைப்பட தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா அப்படிங்கிறது தெரியலை. இந்த குற்றால சீசன் மாதிரி தான் அவர் வந்து சீசனுக்கு சீசன் வந்து வந்து அரசியல் பண்ணுறாரு. அதாவது வேடந்தாங்கல்ல அந்த சீசனுக்கு பறவைகள் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த சீசனில் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த பறவைகளெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் திரு கமலஹாசன் அவர்களும் சீசனுக்கு அரசியல் செய்கின்ற ஒரு வியாபாரி மூலம் தான் இருக்கிறார். மக்கள் மீது இன்னமும் அவருக்கு ஒரு பெரிய அளவில் அரசியல் அவர் ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. மக்களும் இன்னமும் அதைத்தான் சொல்கிறாங்க. அவர் இன்னும் வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அந்த கட்சி களத்தில் செயல்படலை, களத்தில் செயல்படலை, சமூக வலைதளங்களில் மட்டுமே செயல்பட்டுருக்கு. கமலஹாசன் என்ற ஒரு நபரையும் மட்டுமே இருக்குது. இப்போ சீமானை பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கார், பல்வேறு இடங்களில் போய் போராடுறாங்க, பல்வேறு இடங்களில் போய் போராடுறாங்க, கருத்து கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இந்த கட்சியில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொதுக்கூட்டமும் என் தென் மாவட்டங்கள் எங்கே நடந்ததாக தெரியவில்லை. ஸோ முதலில் கமலஹாசனை வந்து திமுக அவருடைய தொகுதி பங்கீட்டு குழு முதல்ல பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அப்படி கொடுத்தாலும் திமுக தனியாக அவருக்கு வந்து ஒரு தொகுதியை கொடுக்குமாங்கிறதுல ஒரு $1 மில்லியன் க்வெஸ்சன். காங்கிரஸ் கூட வேணால் அவரை வந்து சேர்த்து நீங்கள் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லலாம். தனியாக எனக்கு தெரிந்த அளவுக்கு பிக்பாஸுக்கு திமுக எந்த சீட்டையும் ஒதுக்காது. ஏன்னா இன்னமும் திமுக அவரை வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத செய்திகள் வருது. மக்களுடைய நிலைப்பாடுமே அப்படி தான் இருக்குது. அவர் இன்னமும் வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணி மக்களிடம் தன்னை எடுத்து சென்று நிரூபிக்கணும், நான் முழு நேர அரசியல்வாதி தான். ஏன்னா வருஷத்தில் 100 நாள் பிக்பாஸில் தான் இருக்கார், பிக்பாஸ்லேயே தான் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அங்கேயே வந்து குழப்பிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இவர் நம்பி எப்படி வந்து மக்கள் வந்து இவரை அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியலை. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.